வணக்கம் மனோன்மணியின் சுந்தர்னார் பல்கலைக்கழக இளங்கலை இளம் அறிவியல் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கான பகுதி ஒன்று தமிழ் பாடப்பகுதியினுடைய சிறுகதை மொத்தம் எட்டு கதைகளை உள்ளடக்கியது இல்லை இரண்டு கதைகளை நாம் ஏற்கனவே இந்த வலைவழி அலைவரிசையின் மூலமாக பதிவு செய்துள்ளோம் இப்போது மூன்றாவது கதையான மனோபாவம் என்ற கதையை இந்த காணொலி காட்சியின் வாயிலாக காண இருக்கிறோம் மாணவர்கள் நீங்கள் இந்த காணொலி காட்சி பதிவுகளை முழுமையாக கேட்ட பின்பு இந்த வலைவழி அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தொடர்ந்து வெளியிடப்படும் அனைத்து கட்டுரைகளும் கதைகளும் நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ளாது உதவியாக இருக்கும் இதில் நாம் வந்து மூணாவது கதையான மனோபாவம் அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம் இந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து கிருஷ்ணசாமி என்ற வல்லிக்கண்ணன் இவருடைய இயற்பெயர் ராசு கிருஷ்ணசாமி என்பது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவருடைய சொந்த ஊர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ராஜவல்லிபுரம் என்பதாகும் இவருடைய தந்தை ராமு சுப்பிரமணிய பிள்ளை தாய் மகமாயி அம்மாள் ராசு கிருஷ்ணசாமி ராசுகி என்னும் பெயர்களில் ஆரம்பத்தில் எழுதி கொண்டிருந்த இவர் தன்னுடைய பெயரை வள்ளிக்கண்ணன் என மாற்றிக்கொண்டார் இவருடைய புனை பெயர் நையாண்டி பாரதி என்பது எழுத்தாளராக வேண்டும் என்ற ஆர்வத்திலேயே அரசு பணியிலிருந்து விலகியவர் சிறுகதை நாவல் குறு நாவல் கட்டுரை என ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதி சிறுகதை உலகில் தனக்கென ஒரு இடத்தை பதிவு செய்து கொண்டவர் இவருடைய முதல் சிறுகதை சந்திரகாந்த கல் என்பது பெரிய மனுஷி என்கிற இவருடைய கதை அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சிறப்பினை உடையது சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் இவரது நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது இத்தகைய சிறப்புமிக்க வள்ளிக்கண்ணனுடைய மனோபாவம் என்கிற கதையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த கதையினுடைய கதை கரு என்னன்னா நோய்வாய்பட்ட பிள்ளை பார்த்தவங்க எல்லாம் இவர் இனி பிழைக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்களுடைய மனோபாவமும் இந்த நிலையில் தேவையில்லாம பணத்தை செலவழிக்கிறது அவசியமற்றது என நினைக்கக்கூடிய பால்வண்ணம் பிள்ளையின் மனோபாவமும் எப்படியாவது இயன்ற மட்டும் கணவனை பணம் செலவழித்து கவனிக்க வேண்டும் என்ற அவரது மனைவியினுடைய மனோபாவமுமே கதையின் கருவாக அமைந்துள்ளது மனோபாவத்தையே காட்டக்கூடிய கதை ஆனதுனால இந்த மனோபாவம் என்கிற தலைப்பு இந்த கதைக்கு மிகவும் பொருந்தி வருகிறது இன்னும் இந்த கதையில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னா முதலாவதாக பால்வண்ணம் அவர் அவர்தான் அந்த கதையை அவரை சுற்றியே தான் இந்த கதை முழுமையாக நடக்கிறது அவருடைய மனைவி விசாலாட்சி அம்மாள் பிறகு பிள்ளைகள் டாக்டர் வைத்தியர் ஜோஷியர்கள் மந்திரவாதிகள் இவங்கெல்லாம் அதில் கதாபாத்திரங்களாக இடம்பெறாங்க இந்த கதை என்ன அப்படின்னா பிள்ளை அவர் வந்து வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறாரு அந்த கதையினுடைய தொடக்கமே இப்படி தான் இருக்குது பால் பிள்ளையை பார்த்தவர்கள் உறுதியாக எண்ணினார்கள் அவர் பிழைத்து எழுவது கஷ்டம் என்று அப்படிதான் கதை தொடங்குது அந்த மருத்துவருக்கு தெரிஞ்சு போகுது இவர் பிழைக்கிறது கஷ்டம்னு ஆனாலும் இந்த கதை வந்து ஒரு இயல்பான நிகழ்ச்சி ரொம்ப அழகாக சொல்லுது சாதாரணமாக ஒரு மனிதன் உடல்நல குறைவுனால் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த வீட்டில் உள்ள அவனை கவனிக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் கூட இருக்கிறவங்க மருத்துவர்கள் எல்லாருடைய மனநிலையை வெளிப்படையா சொல்லாமலே அந்த கதையை படிக்கும்போதே போதே நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஆசிரியர் ரொம்ப அழகாக அந்த கதையை நகர்த்தி செல்கிறார் டாக்டருக்கு நிச்சயமாக தெரிந்துதான் இருந்தது பிள்ளையின் வியாதி குணமாவது அரிது என்பது இருப்பினும் அவர் தமது கடமையை ஒழுங்காக செய்யத்தானே வேண்டும் ஆகவே டாக்டர் பிள்ளையை அடிக்கடி பரிசோதித்தார் வேலை தவறாமல் குறிப்பு எழுதி வைத்தார் மருந்து கொடுத்தார் முறைப்படி ஊசி போட்டு நோயாளிக்கு நம்பிக்கை ஊட்டம் தவறவில்லை அவர் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது ஒருத்தர் நோய்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நினைப்பாங்க எப்படியும் அந்த நோயாளிக்கு மனதில் தெரியாமல் இருக்காது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நடத்தைகள் அவர்கள் பேசுறது பழகிறது எல்லாத்தையும் வைத்து இந்த நோயாளியும் புரிந்து கொள்வார் அவருடைய நோயினுடைய தாக்கத்தை ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு இதை வெளியே சொன்னால் நம்ம கூட இருக்கிறவங்க கவலைப்படுவாங்களே அப்படின்னு அவர் சொல்லாம இது இயல்பிலேயே நடக்கக்கூடிய அந்த ஒரு மனோபாவம் தான் இவருடைய இவருக்கு வந்து நோய் வந்து இப்படி இருக்கிறாரு ஆனாலும் இவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க பால்வண்ணம் பிள்ளையினுடைய மனைவி விசாலாட்சி அம்மாள் இங்கே எப்படியாவது அவர் கவனிச்சிடணும் அவர் நினைச்சிடக்கூடாது இல்லையே தன்னை வந்து கவனிக்கலை அப்படி நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து வஞ்சனை இல்லாமல் நாம் பார்க்குறத பார்த்து விடுவோம் அப்புறம் ஈசம் விட்ட வெளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளால் இருக்குது நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவரை கவனிச்சிருவோம் பிறகு வந்து எப்படின்னாலும் அவருக்கு விதி மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க இந்த பூட்டுக்கு அவங்க பிழைத்து எழமாட்டாக அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது அந்த உண்மையை தெரிஞ்ச பிறகும் அவங்க அவருக்காக எல்லாமே செய்கிறாங்க என்ன சா சாக போகிற மனுஷன் சாகிற நேரத்தில் பாதகத்தி பணத்தை தான் பெருசாக மதித்தாலே தவிர என்ன பெருசாக நினைக்கல அப்படின்னு கணவன் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருக்குது அது மட்டும் இல்லை செத்துக்கொண்டிருந்த கணவனுடைய ஆத்ம திருப்திக்காகவும் இவங்க வைத்தியர்கள் ஜோஷியர்கள் மந்திரவாதிகள் ஏகப்பட்ட கோவில்கள் அப்படின்னு தாராளமாக செலவு செய்கிறாங்க என்ன நம்பிக்கை வந்து இவர் ஒரு ஆத்மா ஒரு சாக போகிற ஒரு உயிர் வந்து வயிற்றெரிச்சலோட உள்ள கொதிப்போடையும் எதையும் நினச்சிடக்கூடாது அப்படி ஒரு ஆத்மா குமுறும் அப்படின்னா அந்த குலம் வந்து ஏழேழு தலைமுறைக்கும் துலங்காம போய்விடுமே அப்படின்னு இவங்க விசாலாட்சி கருதுறாங்க அதனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க பக்தி விசுவாசம் பாவ புண்ணிய பயம் எல்லாமே பெற்றிருந்த ஒரு உத்தமிதான் இவங்க இப்படி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆரம்பத்துல மனைவி தாராளமாக செலவு செய்யறத பால்வன்பில தடுக்கல் என்னன்னா அவருக்கும் மனசுக்குள்ளால நம்ம சில வேலை பிழைத்து விடுவோமோ அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடியதான் ஒரு கட கொடூரமான நோய் மருத்துவர்கள் கைவிட்டால் கூட அந்த மனிதர்கள் நம்ம நினைக்கக்கூடியது எப்படியாவது பிழைச்சிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளால் அவருக்கு சில வேலை பிழைத்து விடலாம் என்கிற எண்ணம் இருக்குதுனால ஆரம்பத்தில் மனைவி செலவு செய்யும்போது அவர் வந்து தடுக்கலை இனி ஒன்று அவருக்கு மனசுக்குள்ளால் அது ஆசிரியர் அழகாக அவருடைய அந்த உணர்வை பதிவு செய்திருக்கிறாரு அவருக்கு மூளைகளை ஒரு உணர்வு நான் பிழைக்க மாட்டோமோ என்னும் பயத்தில் விளைந்த அரிப்பு பிறந்து பின் கருத்து கனத்து பேருருளாக அடர்ந்து மண்டி கிடந்திருக்கவும் கூடும் எனினும் அவர் அதை தனது உட் உட்கிடக்கையை தன் மனைவிக்கு புலப்படுத்தவே இல்லை பாவம் விசாலாட்சி வீணாக அழுது புலம்பி மனம் நொந்து போவாளே பிள்ளை குட்டிகள் வருத்தப்படுமே என்ற பரோபகார எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறார் ஆசிரியர் அந்த ஒரு எண்ணம் நம்ம நோய் நம்ம செத்து போயிடலாம் இவர் நினைக்கிறாரோ அவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இவருக்கு தெரியாதுன்னு ஆனால் ஒருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பகிர்ந்து கொள்ளலை இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான் இந்த இதை நம்ம மற்றவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க வருத்தப்படுவாங்களே அப்படிங்கிறத வந்து நினச்சி அவர் என்ன செய்யலை தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பால்மே நம்மளை வெளியே சொல்லவும் இல்லை ஆரம்பத்தில் மனைவி செலவு செய்கிறத அவர் தடுக்கவும் இல்லை சில வேலை பிழைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு கட்டத்தில் இவர் என்ன நினைக்கிறாரு இப்படி இனி வந்து நமக்கு மருத்துவம் செய்து பயன் இல்லை அப்படின்னு அவருக்கு மனதில் தோணுன உடனே அவராக நினைக்கிறாரு இனிமே என்னை கொண்டு போய் ஒரு அரசு மருத்துவ ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு இவர் இவர் முடிவுக்கு வராரு ஆனால் இவர் சொன்ன உடனேயே மனைவிக்கு ஒரு பதட்டம் சமுதாயத்தில் என்னதான் இருந்தாலும் ஒரு மக்கள் ஏதாவது பேசிடக்கூடாது ஒரு அரசு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இன்னொன்று கணவனை கொண்டு போய் எப்படி அங்கே சேர்க்கறதுங்கிற ஒரு மன உளைச்சலும் அவங்க மனசுக்குள்ளாலே இருந்திருக்கலாம் அதனால் அவங்க வந்து இவர் சொன்ன உடனே நான் அவங்கள நல்லா கவனிக்கலையா எப்படியும் இன்னும் நீங்கள் வந்து கண்மொழிச்ச பாடு பார்க்கணுன்னு தானே நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு அழுத்துக்கொள்கிறாங்க ஆனால் அவர் விட்ட பாடல பால்வொன்னே ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் இந்த வீட்டில் பெரிய தோல்ல மனுஷன் சொல்கிறானே அதை கேட்போமே அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லவும் வேறு வழியே இல்லாமல் அவரை அவருடைய கட்டாயத்துக்கு உட்பட்டு வேறு வழியே இல்லாமல் அவரை கொண்டு போய் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறாங்க அவருடைய விருப்பமும் நிறைவேறுது இப்போ அவருக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது ரொம்ப மன திருப்தி அடைகிறாரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போனால் அவருக்கு எல்லாமே கிடைக்குது அவர் நினைக்கிறார் இங்கே வந்து எல்லாமே எனக்கு இருக்குது தர்ம ஆஸ்பத்திரியில் நம்ம சேர்த்துட்டாங்க இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் நன்றாக தான் எல்லாம் இருக்குது ஒரு குறையும் இல்லை நல்ல மருந்து நல்ல போஷிப்பு வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது மருந்தும் சாப்பாடும் அந்தந்த நேரத்துக்கு கொடுக்குறாங்க ரொட்டி பால் பழங்கள் எதற்கும் குறைய கிடையாது அவர் ரொம்ப திருப்தியாக இருக்கிறார் இப்போ கணவனை இந்த மருத்துவமனையில் சேர்த்து விட்ட பிறகு மனைவி பிள்ளைகளோட இவரை பார்க்குறதுக்கு மருத்துவமனைக்கு வராங்க எப்படி மருத்துவமனையில் இருக்கிற ஒருத்தரை வெறுங்கையோட பார்க்க போகிறது அப்படிங்கிறதுக்காக விசலாட்சி எம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளை ஆரஞ்சு முந்திரி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பால்வண்ணம் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சில நம்பிக்கை இருந்தாலும் அவருக்கு ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு நம்பிக்கை என்னென்னா தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் ஊயிக்கக்கூடிய மதம் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறார் அது பணம் தான் சர்வ வியாபகமான சர்வ வல்லமை பொருந்திய சர்வ சமயநாதனான கடவுள் ஒருவனே உண்டு அப்பன் பணநாதன் தான் அவன் அப்படின்னு சொல்லி நினைத்தது எல்லாம் எதிர வைக்கக்கூடிய சகல இன்பங்களையும் பெற்று தந்து எவரே ஏவல் கொள்ளக்கூடிய அற்புதங்கள் பலவும் செய்யக்கூடிய மந்திரம் போன்ற ஒரு சக்தி இந்த உலகத்தில் உண்டு அப்படின்னா அது பணம் ஒன்று மட்டும்தான் அப்படிங்கிறது பால்வண்ணம் பிள்ளையுடைய மன நம்பிக்கை அவருக்கு அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும் அதுக்கு மேலே தான் ஆசையும் பற்றி ரொம்ப நிறைய கொண்டு அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்லாம் இருந்தார் இப்போ என்ன பண்ணுறாங்க மனைவி வந்து இவருக்கு சில பழங்களை வாங்கிட்டு வராங்க முதல் நாள் அவர் ரொம்ப அழுத்துக்கடலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டதோட விட்டுட்டார் மறுநாளும் அம்மாள் இப்படியே பழங்கள் வாங்கிட்டு வர்றாங்க வீணாக இதையெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முணங்கினார் மூன்றாவது நாளும் இதையே விசலாட்சி அம்மல் உடனே இவருக்கு ஆத்திரம் அக்கனி கொதிப்பு போல எரிமலையினுடைய அக்கனி கொதிப்பு போல ஆயிடுச்சு வார்த்தைகள் தீக்குழம்பு போல புரண்டு வந்தன அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் கேட்குறாரு உனக்கு மூளை என்பது கொஞ்சம் கூட கிடையாது வட வருத்தம் இல்லவே இல்லை உனக்கு கண்மூடித்தனமா செலவு செய்து விட்டு நீவும் பிள்ளைகளும் நாதிட்டு நடுத்தருவிலே தான் நிற்க போறீங்க நான் செத்ததுக்கு பிறகு நீ பிச்சை தான் எடுப்பாய் இதெல்லாம் பொரிந்து தள்ளுறாரு இதில் வந்து ஒரு அதை எப்படி சொல்கிறது அவருடைய ஒரு அடர்த்தியான ஒரு மனநிலையை பார்க்க முடியுது பணம் செலவழிக்கக்கூடாது என்கிற ஆசை அவருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தான் சாக போகிறோம் என்கிற அந்த மன உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் செலவழிச்சுட்டா நாளைக்கு மனைவி பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவருக்கு மனதுக்குள்ளால் இருந்த அரிப்புனால இன்னும் அது ஆத்திரமாக வெளிப்படுது ஏற்கனவே பணத்தை ரொம்ப செலவு பண்ணுறதுல இவருக்கு விருப்பம் கிடையாது என்கிறதுனால இந்த மாதிரி ஆத்திரமா வெளிப்படுத்துகிறாரு மனைவிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இதைய நொந்து நின்றால் விசாலாட்சி பிள்ளைகள் வெளித்தபடி நின்றார்கள் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார் அந்த ஒரு சூழல் அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் தான் பழமெல்லாம் வாங்கி வர வேண்டாம் என்றேன் ஏன் தெண்டத்துக்கு அரடஞ்சி நாப்பிளம் அரைஞ்சி நாப்பிளம் அரடஞ்சி நாப்பிளம் அரைஞ்சி ஆரஞ்சு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கேட்குறாரு ஆப்பிள் பழம் விற்கிற வேலையில் நம்மை போல உள்ளவங்க தினசரி வாங்கினா கட்டுப்படி ஆகுமா இப்படியே அடிக்கிட்டே போகிறார் ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி முடிச்சால் இன்னமே இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் ஒரு சாதாரண ஒரு மனைவியாக விசாலாட்சியம்மாள் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இன்னமே நான் இப்படி நான் செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வீடு திரும்பும்போது ஏ அப்படின்னு கூப்பிடுறாங்க திடுக்கிட்டு திகைத்து நின்றால் விசாலாட்சி அம்மாள் அப்போ சொல்கிறார் இந்த பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கோபம் இவ்வளோ பயந்து போய் விசாலாட்சியமாக இருக்கிற கோபம் ரொம்ப கணவன் கோபத்தில் எத்துட்டினாரு இன்னும் கோபத்தோட இருக்கிறாரு அப்படின்னு அவன் தகச்சு போது ஏன் முழிச்சுக்கிட்டு நிற்கிற பழங்களை எடுத்து பயிலமை வீட்டுக்கு போனது குழந்தைகளுக்கு கொடு இருந்தால் வீணாகத்தான் அணைப்போம் அப்படின்னு சொல்லி லேசை சிரிக்கிறார் இப்போ இந்த சிரிப்பு லேசா பார்த்த உடனே விசாலாட்சியம்மாளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல கோபம் கொஞ்சம் தனிஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இதையும் கொண்டு போய் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொண்டுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பள்ளி பைக்குள்ளாலையும் போடுறார் பள்ளி பைக்குள்ளால போட்டுட்டு அப்புறம் விசாலாட்சியமாக கேட்குறா இல்லை உங்களுக்கு வேண்டாமான்னு தயங்கிட்டே கேட்கும்போது இல்லை இங்கே நிறையவே ஆரஞ்சு பழம் தராங்க ஒரு நோயாளி ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவை விட அதிகமாகவே இங்கே ஆரஞ்சு பழம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கொண்டு போ குழந்தைகளுக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவர் சொல்கிறாரு விசாலம் இனி தான் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு ஆரஞ்சு பழம் கிடைத்து கொண்டே இருக்கும் நீ கவலைப்பட வேண்டாம் அனாவசியமாக காசு செலவு பண்ணி எதையும் இனி வாங்கி வரவும் வேண்டாம் என்றார் பால்வண்ணம்பிள்ளை தனக்கு ஏற்பட்ட ஆத்ம திருப்தியை ஒலிபரப்பு போல் நன்றாக சிரித்தார் அவர் அப்படின்னா இதில் வந்து அவருடைய அந்த மனோபாவம் முழுமையாக நமக்கு இந்த இடத்துல தெரிய வருது நோய்வாய்பட்டு தான் சாக போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் அவருக்கு தெரியுது இருந்தாலும் அந்த குழப்பமான சூழல் எல்லாம் மறைச்சிக்கிட்டு பணத்தை அவர் பெரிதாக நினைத்த அந்த எல்லாம் சேர்த்து ரொம்ப அழுத்தமாக இந்த இடத்துல ஆசிரியர் பதிவு செய்கிறாரு அவருக்கு இப்போ என்ன திருப்தி இனிமேல் பணம் செலவாகாது அப்படிங்கிற திருப்தி இப்போ தான் வருது ஒரு அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அவரை சேர்த்துட்டாங்க மருந்துக்காக இனி பணம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இவருக்கு சாப்பாட்டுக்காகவும் பழங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் இனி நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஆஸ்பத்திரிலேருந்து கிடச்சிட்டே இருக்கும் தனக்காக இனி ஒரு காசும் செலவழியாது அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தியான ஒரு மனநிலை அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க ஆசிரியர் தனக்கு ஏற்பட்ட ஆத்ம திருப்தியை ஒலிபரப்புவது போல் நன்றாக சிரித்தார் அவருக்கு அதுதான் அவருடைய மனோபாவம் அவர் வந்து இனிமேல் எனக்காக ஒரு பணமும் செலவாகாது ஏன்னா பணம் தான் அவருக்கு எல்லாமே பணம் தான் பணத்தை செலவழிக்கக்கூடாது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு மேலோங்கி இங்கே இருந்ததுனால இனி தனக்காக பணம் செலவு ஆகாது அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி அவருக்குள்ளால வருது கதை இப்படி முடியுது அவர் முகத்தையே பார்த்த அப்படி நின்ற விசாலாட்சிக்கு தன் அழுகையை அடக்க முடிந்தது விம்மி வந்த பெருமூச்சை அடக்க முடியவில்லை அந்த மனோபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு இதற்கு மேலே நாம் அதை வெளிப்படுத்த முடியாது அவ்வளோ அழகாக தேவையில்லாத வார்த்தைகள் இல்லாமல் தேவையில்லாத வர்ணனைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயல்பாகவே ஆசிரியர் அதை வந்து வந்து இந்த கதையில பதிவு செய்திருக்கிறாரு மரணப்படுக்கையில இருக்கும் ஒரு மனிதன் தனது மனப்போராட்டம் எதையுமே வெளிக்காட்டாம இயல்பாக நடக்க முயற்சிக்கின்ற ஒரு மனோபாவம் அந்த கணவனிடம் தனது உள்ள குமுறலை வெளிக்காட்டாமல் குழந்தைகளையும் அவரையும் கவனிக்கக்கூடிய மனைவியினுடைய மனோபாவமும் எந்த மிகைப்படுத்தலும் இல்லாம இயல்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பாங்கு உண்மையிலேயே மிகவும் சிறப்பானது மனோபாவம் அப்படிங்கிற தலைப்பும் இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அவர்களுடைய மனநிலை ஒவ்வொரு சூழலையும் அந்த ஒவ்வொரு நிலையிலையும் அவர்களுடைய மனநிலையை ரொம்ப வார்த்தைகளையும் வெளிப்படுத்தல சின்ன ரொம்ப சுருக்கமா ரொம்ப நறுக்கு தேய்க்கிற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாரு நல்ல அழகான ஒரு கதை மாணவர்கள் இன்னும் தெளிவா இந்த கதையை புரிந்து கொள்ளணும்னா அந்த கதை புத்தகத்துல இருக்கிற கதையை ஒரு தடவை எடுத்து அதை தெளிவா வாசிங்க இந்த கதையினுடைய இறுதியில உங்களுக்கு அந்த கதை சுருக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு எல்லா கதையிலையுமே செ பதிவு செய்யப்படுற மாதிரி இதுலையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்குரிய இணைப்பும் இதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த இணைப்பை பயன்படுத்தி வதுற அந்த கதையை முழுமையாக படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு பல்கலைக்கழக தேர்வுக்கான ஒரு மாதிரி வினாக்களும் ஒன்றெண்டு இதில் கொடுத்துருக்கு சிறுகதையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சமுதாய கருத்துக்கள் படைப்புகள் கதை கரு கதை தலைப்பு இப்படி தான் இருக்கும் அதனால் எல்லா கதையிலையும் எல்லா வினாக்களும் கொடுக்கப்பட்டிருக்காது ஒரு கதையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்கள் அதே இது நீங்கள் அடுத்த கதைக்கும் பொருத்தி பார்த்து பதில் எழுதுகிற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்களோ உங்களுடைய கருத்துக்களோ இருந்தால் நீங்கள் இந்த அலைவரிசையில் பதிவு செய்யுங்க நன்றி